Hello dear students, welcome to our channel. In this video, we will talk about 12th standard chemistry in the public exam 2024. How we prepare above 90 marks? A strategy in this video. If you are watching this channel, subscribe to our channel. Subscribe to our channel. And in the video, we will like this video. In the future, we will videos ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நீங்க எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டோட்டலா நமக்கு 15 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 15 சாப்டர்ஸ்ல நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறத விட எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளால வந்து அபோவ் 90 மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம்ல எடுக்க முடியும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லித்தரேன். இதை ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த பப்ளிக் எக்ஸாம்ல கெமிஸ்ட்ரியில வந்து நல்ல மார்க் நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே வாங்க இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை பார்க்கலாம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா 15 × 1 15 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து 6 × 2 12 மார்க்ஸ், 3 மார்க் கொஸ்டின்ஸ் 6 × 3 18 மார்க்ஸ், தென் 5 மார்க் கொஸ்டின் 5 × 5 25 மார்க்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் வரும். இந்த 70 + இன்டர்னல் மார்க் 30 சேர்த்தோன்னா டோட்டலாக 100 மார்க்ஸ். இந்த 100 மார்க்ஸுக்கு அவுட் ஆஃப் 100க்கு 90 மார்க்குக்கு மேலே இந்த சப்ஜெக்டில் நாம் எப்படி எடுக்கிறது? ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் கெமிஸ்ட்ரியை நமக்கு 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க, இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல், ஆர்கானிக், சரியா? இதில் ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ், சாப்டர் 1 சாப்டர் 5 வரைக்கும் இன்ஆர்கானிக்கில் வரும். அடுத்த 5 சாப்டர்ஸ் சாப்டர் 6 - 10 வரைக்கும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வரும். அடுத்த 5 சாப்டர்ஸ் சாப்டர் 11 - 15 வரைக்கும் ஆர்கானிக் போர்ஷனில் வரும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரும். இந்த 15 சாப்டர்ஸில் மேக்சிமம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய பார்ட் அப்படின்னா ஆப்வியஸாக இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். எக்கச்சக்கமான ரியாக்ஷன்ஸு அப்படி இப்படின்னு நமக்கு வந்து கொண்டு எடுத்துருவாங்க, போட்டு குழப்பி எடுத்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் நம்ம இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை சொல்லுவோம். இந்த 5 சாப்டர் இந்த 5 சாப்டரையும் படிக்கவே வேணாம்ப்பா. நீங்கள் கஷ்டமாக நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறது, யாரெல்லாம் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த 5 சாப்டரை ஒமிட் பண்ணுங்க. இந்த இன்ஆர்கானிக் 5 சாப்டரையும் தரோவாக படிங்க, ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதக்கூடிய அளவுக்கு நீங்கள் தரோவாக இருக்கணும் இந்த இன்ஆர்கானிக்கில். ஸோ சாப்டர் வந்து 1 - சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5, 5 சாப்டருமே என்ன படிக்கிறோம், இன்ஆர்கானிக்கில் படிச்சுக்கிறோம். ஃபிசிக்கலில் 5 கம்ப்ளீட்டாக படிக்கணும், சாப்டர் 6, சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 9, சாப்டர் 10. ஃபஸ்ட்டு 10 சாப்டர்ஸை என்ன படிக்கிறோம், தரோவாக படிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த 5 சாப்டருமே ஒமிட் பண்ணுறோம், 5 சாப்டரில் ஒன்று கூட நம்ம படிக்க போகிறது கிடையாது எக்ஸப்ட் 1 மார்க். ஸோ அப்படின்றதுனால இந்த 10 சாப்டர்ஸையும் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் எல்லா கான்செப்டும் தெரிகிற மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த இன்ஆர்கானிக் போர்ஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 3 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 3 2 மார்க் 3 3 மார்க் நமக்கு வந்துடும் இதில். அப்போ எவ்வளோ ஆச்சு, இது ஒரு 6 மார்க்ஸு, இது ஒரு 9 மார்க்ஸ். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த ஃபிசிக்கலில் இருக்கக்கூடிய இந்த 5 சாப்டர்ஸை ஃபிங்கர் டிப்பில் வைக்கிறீங்க, அவ்வளோ கான்செப்டும் வந்து தெல்ல தெளிவாக படிக்கிறீங்க. எல்லா கொஷின்ஸ், எந்த கொஷின் நடு ராத்திரியில் எழுப்பி கேட்டால் கூட அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு அந்தளவுக்கு தரவாக படிக்கிறீங்க. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணிடலாம், 3 2 மார்க் கொஷின்ஸ் எழுதிடலாம்,
மூணு 3 மார்க் குவஸ்டின்ஸ் எழுதிடலாம். இது ஒரு 6, இது ஒரு 9. தென் 5 மார்க் குவஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து நமக்கு இதை நம்ம தரவா படித்தோன்னா 2 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதே போல் இங்கே இந்த பார்ட்லேருந்து 2 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் தரவா படித்தோன்னா, சரியா? இப்போ இந்த ஆர்கானிக் இந்த கெமிஸ்ட்ரி போர்ஷன் இந்த 5 இதில் நம்ம என்ன பண்ணுறோம், முக்கியமான ஒரு சிலது மட்டும், இந்த கம்ப்ளீட் த ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா, எதுக்காக அப்படி படிக்கிறோம்னா கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்காக. இப்போ 2 மார்க் கம்பல்சரியில் ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா 3 மார்க் கம்பல்சரியில் ரியாக்ஷன் தான் கேட்பாங்க. 3 மார்க் கம்பல்சரியில் ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா 2 மார்க் கம்பல்சரியில் ரியாக்ஷன் தான் கேட்பாங்க. ஸோ ஏதோ ஒரு கம்பல்சரியில் கண்டிப்பாக நமக்கு இந்த ரியாக்ஷன் சம்மந்தப்பட்ட இது வந்து நமக்கு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. அதனால் கம்ப்ளீட் த ரியாக்ஷன் பார்த்துக்குறோம். அப்புறம் இந்த ஐபேக் நேமிங் அந்த கொஷின்ஸை கொஞ்சம் நம்ம பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் நேமிங் ரியாக்ஷன்ஸ் இதை மட்டும் என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஆர்கானிக் போர்ஷனில் நம்ம கம்ப்ளீட்டாக படிச்சுக்கிறோம். ப்ளஸ் 1 மார்க் புக் பேக், 1 மார்க் எல்லா சாப்டர்லையும், சாப்டர் 1லேருந்து 15 வரைக்கும் 15 சாப்டரில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸையும் தரவாக படிச்சுட்டோன்னா 12 1 மார்க் புக் பேக்கே கேட்டுருவாங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க் புக் பேக், குறைஞ்சபட்சம் 10 1 மார்க்காவது நமக்கு புக் பேக் கொஷின்ஸ் வந்துடும். ஸோ நம்ம எல்லா கான்செப்டுமே ஃபஸ்ட்டு 10 லெசன்ஸில் படிக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம தாராளமாக 12லேருந்து 13 1 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். இதை ஒமிட் பண்ணிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா கூட. ஸோ அப்போ பாருங்கள், நான் 12 வச்சுக்கிறேன், 12 × 1 12 1 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ், 6 2 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடுறோம். 6 3 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடுறோம். 5 மார்க் கொஸ்டினில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். இந்த ஆர்கானிக் போர்ஷனில் இந்த ஸ்ட்ரைட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்ட்ரைட் 5 மார்க் கொஷின்ஸை மட்டும் படிச்சுக்கிறங்க. 5 லெசனில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் 5 மார்க் கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரைட் 5 மார்க் கொஷின்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டோன்னா 5 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். இப்போ டோட்டலாக எவ்வளோ அது, 30 55 65 67 மார்க் அவுட் ஆஃப் 70. இதில் நீங்கள் 4 5 மார்க் கொஷின்னு வச்சுக்கிட்டால் கூட, ஒரு 5 மார்க்கு நீங்கள் மைனஸ் பண்ணிட்டா கூட 67 மார்க் எடுத்துடலாம். ஸோ ப்ளஸ் 30 நம்ம ஆட் பண்ணோன்னா 92 அவுட் ஆஃப் 100. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், கெமிஸ்ட்ரியில் 90க்கு மேலே சர்வசாதாரணமாக எடுத்துடலாம். இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இதில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஐடியாஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக இந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் இந்த இருக்கக்கூடிய டைமை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அவுட் ஆஃப் 100க்கு 90 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.